அண்மைச் செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடற்கரை அருகே வெடிகுண்டு புதையல் இருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. பாம்பன் கடற்கரையோர மணல் பகுதி மற்றும் பனங்காடுகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இருந்து வந்துள்ள வெடிகுண்டு கண்டறியும் சிறப்பு நிபுணர்கள் மற்றும் செயலிழக்க வைக்கும் பிரிவினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடற்கரை அருகே வெடிகுண்டு புதையல் இருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. பாம்பன் கடற்கரையோர மணல் பகுதி மற்றும் பனங்காடுகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து வந்துள்ள வெடிகுண்டு கண்டறியும் சிறப்பு நிபுணர்கள் மற்றும் செயலிழக்க வைக்கும் பிரிவினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபுரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையில் ஏற்பட்ட அந்த போர், இறுதிக்கட்ட போரின் போது குறிப்பாக தமிழகத்தில் இருந்தும் அதே போல பாம்பன், அக்காள்மடம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெடிகுண்டு விடுதலை புலிகளுக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2018 தங்கச்சி மடத்தில் மீனவர் காலனி ஒன்றில் வெடிக்காத நிலையில் சில வெடிகுண்டு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மண்டபம் அதாவது பாம்பன் அக்காள்மடம் இடையே உள்ள கோகுலம் நகர் கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் இருப்பதாக தனிப்படை பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் சென்னையில் இருந்து வெடிகுண்டு தடுப்பு போலீசார் மற்றும் வெடிகுண்டை கண்டறியும் போலீசார் பிரிவு உளவுத்துறை அதிகாரிகள் என சுமார் 20 மேற்பட்டோர் இந்த கோகுல நகர் கடற்கரை பகுதியில் இன்று காலை முதல் இந்த பண கடற்கரை ஓரமாக வெடிகுண்டுகள் எதுவும் இல்லதா என தற்போது வரை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் போலீசார் நடத்திய இந்த சோதனையில் தற்போது வரை எந்த விதமான பொருட்களும் கிடைத்ததாக தகவல் இல்லை. இருப்பினும் தொடர்ந்து அவர்கள் கிடைத்த தகவல் அடிப்படை தொடர்ந்து தேடி வருகின்றனர். மேலும் இது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய அதிநவீன கருவிகள் கொண்டு தேடுவதற்கும் திட்டமிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்.